அதுக்கடுத்து கண் திருஷ்டியை தர்க்கம் மூலம் மறுக்காமல், கண் திருஷ்டி எந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக உள்ளது என்று ஆதாரத்துடன் சொல்ல முடியுமா? எங்களூரை சேர்ந்த ஒருவர் கேட்குறார் அப்படின்னு ரஷ்மி கேட்குறார், இலங்கையிலேருந்து. அவர் ஊர்லேருந்து ஒருத்தர் கேட்குறாரன் இதை. அதே மாதிரி சென்னையிலேருந்து சபீர் கேட்குறாரு, கண் திருஷ்டி இல்லை என்று சொல்கிறீர்கள், ஆனால் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு நபித்தோழர் மெலிந்து கொண்டே செல்கிறார், அதை கண்ட நபிகள் நாயகம் இவருக்கு கண் திருஷ்டி இருக்கிறது, ஊதி பார்க்கவும் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்போ கண் திருஷ்டி இல்லை நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொல்லி அப்துர்ரஹ்மான் நாகப்பட்டினம் அப்படின்னு கேட்குறார். அப்போ கண் திருஷ்டி வந்து என்ன, ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், தர்க்கம் லாஜிக்கெல்லாம் சொல்லக்கூடாது, குர்ஆன்லேருந்து ஆதாரம் காட்ட முடியுமா, ஹதீஸில் நேரடியாக காட்ட முடியுமான்னு கேட்குறாரு. நேரடியாக காட்டலாம், நேரடியாக காட்டுறனா என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான், உலம் யக்குல்லு குஃபுவன் அஹத், தன்னை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய தன்மையை விளக்கும் பொழுது, அல்லாஹு அஹது, அல்லாஹ் வந்து ஏகன், அல்லாஹு சமது, எந்த தேவையும் மற்றவன், லம் எழுது யாரையும் பெறவில்லை, உலம் யூழுது யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் பிறக்கவில்லை, உலம் யக்குல்லு குஃபுவன் அஹது, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இது குர்ஆன் நேரடி வசனம். அப்போ அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை, இந்த பேசிக்கு எதெல்லாம் மாற்றமாக இருக்குதோ அதெல்லாம் பொய்யான விஷயந்தான். அப்போ கண் திருஷ்டி இதுக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், 42:11 சொல்கிறான், லைஸ கமிதலி ஹி ஷைஒன், அவனை போல எந்த ஒன்றுமே இல்லை. அப்போ முதல்ல நம்ம மூமினுடைய அகீதாவை என்னவாக இருக்கணும்னு குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டால், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனை போல் எதுவும் இல்லை. குர்ஆனில் இருக்கிற தர்க்கமெல்லாம் நேரடியாக தானே இருக்குது. இப்போ இந்த கந்திஷ்டிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாவுக்கு நிகராக அவன் இருக்கிறான்னு வருதா இல்லையா? அல்லாவுக்கு நிகர்னா எப்படி அல்லாவுக்கு நிகர்? இப்போ அல்லா அந்த கந்திஷ்டி வைக்கிறான், அவன் அல்லா நம்ம சொல்கிறதில்லை, அவனுடைய இந்த செயல்பாடு அல்லாவுடைய செயல்பாடு மாதிரி இருக்குது. எப்படி அல்லா என்ன செய்வான், நம்மளுக்கு ஒரு துன்பம் தருவதாக இருந்தால் கை நாளுக்கு குத்துவானா, அறுவலத்தை வெட்டுவானா? வெட்ட மாட்டான். அவன் ஆகுமா? ஆயிரும், நினச்சவனும் ஆயிரும். இப்படியான ஒரு விஷயம், எந்த ஒரு மனிதனுடைய செயல்பாடு மாதிரி இல்லாமல் இறைவன் செயல்பாடு மாதிரி வந்து ஒருத்தனுடைய செயல்பாடை நீங்கள் காட்டினீங்கன்னு சொன்னால் அது சிறுக்கு. அல்லாஹ்வை போல் நீங்கள் ஆக்குறீங்க, ஒரு பார்வையில் அல்லாஹ் அழிக்க நினச்சாலும் ஒரு பார்வையில் அழிச்சிருவான். அல்லாஹ் நினச்சான்னு சொன்னால் ஒரு ஊர் அழிக்க நினச்சான்னு வைங்க, அப்படி பார்த்து அழிஞ்சிரும். அழியணும் என்பதற்கு அல்லாஹ் பார்த்து அழிஞ்சு போயிடும். அப்போ பிறட்டணும்னு பார்த்தா பிறண்டு போயிடும். அல்லாஹ் வந்து அந்த எந்த ஒரு சாதனங்களையும் கருவியும் யூஸ் பண்ணாமல் தன்னுடைய தனிப்பெரும் வல்லமையினால் அதை செய்கிறான்ல, இது அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ்வுடைய பல தன்மைகளில் இது ஒரு தன்மை. இந்த கண்டிஸ்டிங் என்ன செய்யணும், ஒரு மனுஷன் கண்ணு பார்க்கறதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இந்த பார்க்குற கண்ணை கொண்டு என்ன செய்வார், அப்படி பார்ப்பாரோ அது நோய் வந்துடுமா, பார்த்தா மெலிஞ்சு போயிடுவாராம், பார்த்தா செத்து போயிடுவாராம், பார்த்தா வீடு இணைஞ்சு விழுந்துருமா, பார்த்தா கருகி போயிடுவோம், மரம் கருகி போயிடுமா அப்படின்னு சொன்னீர்களேயானால், அப்போ இந்த பார்த்தால் இப்படி வருங்கிறது யாருடைய தன்மை? இது அல்லாஹ்வை போல் யாரும் இல்லைங்கிறீங்க, இவன் இருக்கிறாங்கிறீங்களே, 100% இருக்கிறான் நீங்கள் சொல்லலை. ஒரு அம்சம் இருந்தாலும் தானே சிறுக்கு தானே, அது ஒரு அம்சம் இருந்தாலும் அது சிறுக்கு தானே. அவன் இவன் ஏன் மனுஷன் மாதிரி செயல்படலையே? இது மனிதனுடைய சக்தியில் இருக்குதா? மனிதனுடைய சக்தியில் இருந்தால் எல்லோரும் செய்யணும். கையினால் ஒருத்தன் அடிக்கிறோம்ல, எனக்கு மட்டும் அடிக்கலாமா? நீங்களும் அடிக்கலாம், நீ யாரும் யாரையும் அடிக்கலாம். அப்போ கையினால் அடித்தல் என்பது கைக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால், யாரும் கையை கொண்டு அடிக்கலாம். வாயினால் பேசுகிறேன், வாயினால் பேசுகிறேன்னா யார், சிலர் பேசுவான், சிலர் பேச ஊமை பேச மாட்டான், விட்டுருங்க. கொஞ்சம் நார்மலாக உள்ளவங்க பேசுவான்ல, எல்லோரும் பேசுவான்ல. அது மாதிரி கண் இருக்குது, அந்த கண்ணுக்கே என்ன வேலை இருக்குது, பார்க்குறோம், எல்லோரும் தானே பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த ஆளை அடித்து உள் வீழ்த்துறது எல்லாருக்கும் இல்லை. அவன் கண் வச்சான், அவன் கண்ணு மோசமான கண், அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த அவர் கண்ணுக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படி நினைக்கிறீங்கல்ல, அப்படி ஒன்று அல்ல. அப்போ அல்லா மாதிரி செய்கிறான்னு அர்த்தம், மனிதன் எப்படி செயல்படுவானோ அப்படி இல்லாமல் அவன் வேறு விதமாக செயல்பட்டான்னு சொன்னால் அவன்கிட்ட இறைத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். அல்லாவை போல் எதுவும் இல்லைங்கிறீங்க, இல்லைந்தா ஒருத்தர் இருக்காரு, இவர் பார்த்தாலே நான் புகஞ்சு போயிருமே அப்படின்னு என்ன ஆகுது, ஒரு மனிதனுக்கு இல்லாத ஒரு சக்தி இருப்பதாக சொல்கிறீங்கல்ல. இது குர்ஆனுக்கு நேர் மாற்றமாகத்தான் இருக்குது. அது ஒரு விஷயத்தை விளைக்கணும். அதோடு வந்து அல்லாஹ் வந்து தன்னை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், உமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸான், அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு சொன்னால் அது உண்மையாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும். அப்போ அல்லாஹை விட அதிக உண்மை பேசுகிறவன் யார்? உமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, சொல்லில் அல்லாஹை விட உண்மையாளன் யார் அப்படின்னு நல்லா கேட்குறான். 4வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் இது இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான்னு சொன்னால் அது உண்மையாக இருக்கணும். உண்மை என்பது வந்து ரெண்டு விதம் இருக்கிறது. ஒன்று ஆகிரத் சம்பந்தப்பட்ட உண்மை, அதை நம்ம சோதித்து அறிய முடியாது. சொர்க்கம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான், எப்போ இப்போ இருக்குன்னா போய் எழுப்பி கேட்கும்போது தெரியும். இங்கே உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து இங்கே காணாமல் சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே இருக்குன்னு ஒன்றை சொல்லலை, அங்கே இருக்குன்னு தான் சொல்கிறோம். அதனால் அந்த விஷயங்களை வந்து நம்பியிருந்து பேசாமல்,
சில விஷயங்கள் வந்து உலகத்தில் உள்ள விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதில் இப்படி இருக்குங்கிறீங்க, பார்த்தா இல்லை அப்படின்னு சொன்னால் அது பொய்யாயிரும்ல. உலகத்து விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான்டா, நெசமாக அப்படி இருக்கணும், இப்போ கண்ணுக்கு அந்த சக்தி இருக்குங்கிறீங்களே, அது பொய்யாத்தனை பொய்யாத்தனை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இரு கண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குமாக இருந்தால் என்ன செய்யணும், அழகான பெண்களை எல்லாம் பார்க்குறாங்க, அவள் அப்படி பசுமாவ போயிடணும், அழகான ஊர்களை எல்லாம் போய் பார்க்குறாங்க, ஊர்கள்லாம் கருகி போயிடணும், தாஜ்மஹாலை உலகத்தில் இருக்கக்கூட எத்தனை கண்ணு பட்டிருக்கு, அதில் அதுக்கு எதாவது கேடு வந்துச்சா, அப்போ கண்ணுக்கு ஒன்றும் இல்லைன்னு கண்ணுக்கு உண்மை தெரியுது. இந்த உண்மைக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது, உண்மைக்கு மாற்றமாக வந்தால் சில ஹதீஸில் வந்தாலும் நம்ம ஹதீஸுகளை ஒரு அல்லாவை பொய்யா பொய்யாக்குற மாதிரி வரக்கூடாது. கண்ணுக்கு இந்த பவர் இருக்குன்னா இந்த காட்டு, இது செஞ்சு பார்க்குற விஷயம் தானே, சொர்க்கத்தை வந்து காட்டுன்னு கேட்க இயலாது, நரகத்தை கேட்க இயலாது, மறுமையில் கபூரில் உள்ளது கேட்க இயலாது, நம்ப தான் ஆகணும். இதுதான் ஏன்னா இருக்குங்கிற கண்ணில் இருக்குங்கிறீங்களா, கொண்டு போய் யார்கிட்ட எந்த கண்ணில் கொண்டு கூட்டிட்டோன்னே, எவன் கண்ணு மோசமானவனை கொண்டு வா என்னை பார்க்க சொல்லு, ஒன்று ஆகாது. அப்போ போய் தானே அது ஒன்று இருக்குங்கிறீங்க, இல்லாமல் இருக்குது, இல்லாத ஒன்றை இருக்குன்னு நல்லா சொல்லுவானா, அல்லாவை பொய்யாக்குறீங்க. இந்த சூனியத்தை நம்பினால் அல்லாஹ் பொய் பொய் சொல்லிவிட்டான். அப்போ சூனியத்தை நம்பினால் மனிதனுக்கு அல்லாஹ்வை போல சக்தி இருக்குது, ரெண்டு தப்பு இருக்குது. அப்போ இந்த ரெண்டு விதமான வசனங்களுக்கு மாற்றமாக இருக்கிற காரணத்தினால அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது.